அழகிய கலைமான். ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு அழகான கலைமான் இருந்துதான். ஏன் கலைமான்னு சொல்கிறோம்? ஏன்னா அதுக்கு ரொம்ப பெரிய கொம்பு இருக்குமா. எல்லா மானுக்கும் கொம்பு இருக்காது இல்லையா? ஆண் மானுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும். அதுவும் நல்லா நீளமாக நிறைய கிளைகளோடு வளருமா. அந்த மாதிரி அழகான கொம்பு இருக்கிறதுனால இதை கலைமான்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துதான். சரின்னு ஒரு குட்டி குளத்தில் போய் நல்ல தாகம் தீர தண்ணி குடிச்சிட்டு அதில் தெரிஞ்ச தன்னோட உருவத்தை ரசிக்க ஆரம்பிச்சுதான். நம்ம எப்படி கண்ணாடியில் தினமும் நம்மளை பார்த்துக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தன்னை மேலேருந்து கீழே வரைக்கும் ரசிக்க ஆரம்பிச்சுதான். அடடா, நம்ம கொம்பு எவ்வளோ அழகாக இருக்குது, நம்மளை எவ்வளோ கம்பீரமாக காட்டுது அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினச்சிதான். அப்படியே ஒரு ஒரு பாகமாக கீழே வந்து தன்னோட காலை பார்த்துச்சான். ச்சே, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, ஒல்லியாக குச்சி மாதிரி இருக்குது. என்னோட அழகை கெடுக்கிறதே இந்த கால்கள் தான் அப்படின்னு ரொம்ப அருவறுப்போட தன்னோட கால்களை பார்த்துச்சான். திடீர்னு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா ஒரு சிறுத்தை இது மேலே பாய தயாராக இருந்ததான். உடனே இது அந்த சிறுத்தைக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சுதான். கொஞ்சம் தாமதிச்சாலும் அந்த சிறுத்தை இதை சாப்பிட்ரும் இல்லையா, அதனால் ரொம்ப வேகமாக ஓடிச்சோம். எவ்வளோ வேகமானா அதோட கால்கள் காற்றை கிழிச்சிக்கிட்டு அப்படியே பறந்து போச்சோம். கொஞ்சம் தூரம் கழித்து திரும்பி பார்த்தா அந்த சிறுத்தை ரொம்ப தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்துதான். அப்பாடா, தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கல அதோட கொம்பு பக்கத்தில் இருந்த மரக்கிளையில் மாட்டிக்கிச்சான். அடக்கடவுளே, இப்போ நம்ம எப்படி இதிலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துச்சான். ஆனால் அதால் முடியல. திரும்பி பார்த்தா அந்த சிறுத்தை இதை நோக்கி பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. பயந்து போன இந்த கலைமான் நினச்சிதான், ச்சே அசிங்கமாக இருக்குதுன்னு நினச்ச என்னோட கால்கள் என் ஆபத்திலிருந்து காப்பாத்துச்சு, ஆனால் அழகாக இருக்குன்னு பெருமையாக நினச்ச இந்த கொம்புனால் நம்மளோட உயிரே போக போகுதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சோம். அதுக்குள்ளே அந்த சிறுத்தை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சோம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக எப்படியோ அந்த மரத்திலிருந்து அந்த கொம்பை விடுவிச்சுக்கிட்டு திரும்பவும் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடி அந்த சிறுத்தைக்கிட்டேருந்து தப்பிச்சு கடைசியாக தன்னோட வீட்டுக்கு போச்சான். போய் அமைதியாக உக்காந்துக்கிட்டு தன்னோட கால்களை நன்றியோட நாக்கால் நக்கி கொடுத்துதான். அதுக்கப்புறமா எப்பவுமே தன்னோட கால்களையும் ரொம்ப பெருமையாக ரொம்ப பாதுகாத்து சந்தோஷமாக இருந்துச்சோம்.